பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இசு, நீ மங்கையத்தேக்கு நல்லது தானே பண்ண? அது எதுக்கு கிரிஜா இப்ப பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்காங்க? சின்னையா, கிரிஜா மேடம் பிரச்சனை பண்ணணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை நான் அவங்களுக்கு விரிச்ச வலைன்னு தெரியாம அவங்களே வந்து விழுந்துட்டாங்க. நடக்கிறத நீங்க சைலண்டா வேடிக்கை மட்டும் பாருங்க. இன்னும் சண்டை இருக்கா? ஆமா சின்னையா, இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. கிரிஜா, நீ இங்க என்னதான் கரடியா கத்துனாலும் இங்க யாரும் உனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. நீ எதுவும் பேசாத, நமக்கு எந்த நியாயமும் கிடைக்க வேண்டாம். இது அவங்க குடும்பம், அவங்க சொத்து, அவங்களுடைய ட்ரஸ்ட். அதுக்கு யாரு வேணாலும் என்னவா வேணாலும் எழுந்துட்டு போகட்டும். நீ வா. சம்பத் சார், இது எங்க குடும்பம், எங்க சொத்து, எங்க ட்ரஸ்ட்னு நீங்க பாட்டுக்கு போற போக்குல பெரிய பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்ல. இப்ப என்ன, மங்கையம்மாவை தலைவியா போட்டதானே உங்களுக்கு பிரச்சனை? சரி, அதை சரி பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? எங்க யாரையும் நீங்க நம்ப வேண்டாம், ஏன்னா எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால இந்த ட்ரஸ்டுக்கு யாரு தலைவரா வரணுங்கறத என் ரத்னவேல் பாண்டியன் மாமா முடிவெடுக்கட்டும். என்ன சொல்றீங்க? கிரிஜா, அவ நம்மள ஏதோ பிரச்சனையில கோர்த்து விட பாக்குறா, பேசாம வா, போயிடலாம். சம்பத் சார், ஒரு நிமிஷம். என்ன சார், எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நீங்க எங்களை தான் நம்பல, உங்க மாமாவையே நம்ப மாட்டீங்களா? எங்க, இதுக்கு மேல பேசாம போனா தப்பாயிடுங்க. அவ என்னதான் சொல்ல வரான்னு கேப்போம். இப்ப நீ என்னதான் சொல்ல வர, அத தெளிவா சொல்லு. அத்தை, எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் அத சொல்லட்டாத்த? சம்பத் சார், நம்ம மாமா போட்டோக்கு முன்னாடி ரெண்டு விளக்க வைப்போம். நீங்களும் மங்கையம்மாவும் ஆளுக்கு ஒரு விளக்கு ஏத்துங்க. யாரோட விளக்கு பிரகாசமா எரியுதோ அவங்கள மாமாவே நம்ம ட்ரஸ்டுக்கு தலைவரா ஏத்துக்கிட்டதான் நாங்க ஒத்துக்கிறோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? இது நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியா. ஈஸ்வரி, ஈஸ்வரி நமக்கு எதிரா ஏதோ சதி பண்றா, அதுல சிக்கிரவே கூடாது. ஈஸ்வரி, எதுக்கு விளக்கெல்லாம் ஏத்துக்கிட்டு? மங்கையே ட்ரஸ்டுக்கு தலைவரா இருக்கட்டும். சம்பத் வேண்டாம், இந்த விஷயத்துல எடுத்த முடிவுல மாற்று கருத்தை உன் பொண்டாட்டி சொல்லி அதை நீ எப்ப நம்பினியோ அப்பவே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. விளக்கேத்தி பாத்திரலாம். ஏன், உனக்கு உன் மாமா மேல நம்பிக்கை இல்ல? அப்படிலாம் இல்லக்கா. அப்புறம் என்ன, வா வந்து விளக்கேத்து. ஈஸ்வரி சொன்ன மாதிரி எந்த விளக்கு பிரகாசமா எரியுதோ அவங்களே இந்த ட்ரஸ்டுக்கு தலைவரா இருக்கட்டும். நீயும் மங்கையும் விளக்கேத்துங்க. வாங்க. சம்பத்
அண்ணே, எனக்கு இந்த பதவி மேல ஆசை இல்ல. ஆனா நீ ஆசைப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணா இத நான் ஏத்துக்கிறேன் அண்ணே.